சீரியல் ஆக்டர் நேத்திரன் அவர்கள் ரொம்பவே சீரியஸாக இருக்கார் அப்படின்னும் அவருக்காக நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு வேண்டிக்கங்க அப்படின்னும் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட மனைவி தீபிகா அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சீரியல் ஆக்டர் நேத்ரன் அவர்கள் சமீபத்தில் கேன்சர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருந்துச்சு மேலும் அவங்க பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்பா இப்போ ரொம்பவே மோசமான ஒரு நிலையில் இருக்கார் அவர் ஹாஸ்பிட்டலில் போராடிட்டு இருக்காரு அவருக்கு ரொம்பவே வழி இருக்குது இதை எங்களால் தாங்கவே முடியலை அவர் நல்லபடியாக குணமாக்கி வரணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டி கேட்கன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை பற்றி ஏராளமான செய்திகள் வந்துச்சு அந்த வகையில் சமீபத்தில் அவரோட மனைவி தீபிகா அவர்கள் ஒரு லைவ் வந்திருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே இந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரில என் வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான நாட்கள் மோசமான நிமிடம் அப்படின்னா அது இது தான் என்னோட ஹஸ்பண்ட் எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருப்பார் பக்கத்தில் இருக்க எல்லாரையுமே ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு எனர்ஜியாக இருப்பார் ஆனால் இன்னைக்கு இவர் இந்த நிலைமையில் என்னால் பார்க்கவே முடியலை அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ரொம்பவே பெயின் அனுபவிச்சுட்டு இருக்காரு அவரை ஹாஸ்பிட்டலில் ஐசியூல வெண்டிலேட்டரில் தான் வச்சுருக்காங்க எந்த நேரம் என்னாகும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அவர் இதுலேருந்து மீண்டு வரணும் தான் எங்களோட ஆசையாக இருக்குது நிறைய பேர் வந்துட்டு அவர் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் அவர் நல்லபடியாக வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அவருக்காக சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் உங்களோட நம்பிக்கை உங்களோட வேண்டு கூடுதல் தான் அவரை மறுபடியும் எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்ககிட்ட இருக்குது தொடர்ந்து அவருக்காக தயவு செஞ்சு வேண்டுங்க அவர் எப்படியாவது இதிலேருந்து பிழைச்சி எங்ககிட்ட மறுபடியும் வந்துடணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நேத்திரன் அவர்கள் தொடர்ந்து இப்போ சிகிச்சையில் தான் இருந்து வந்துட்டு இருக்காரு அண்ட் அவரோட உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க மாதிரி தெரியலை அண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட குடும்பத்து தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட ஃபேமிலி கேட்டுக்கிட்டது தினங்க நம்ம எல்லாருமே அவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க விஜய் டிவி கேபி மூலியமா ஃபேமஸ் ஆனவர் தான் பாலா அதை விட இப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு இருக்குது அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அவரை தொடர்ந்து ஏராளமான மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காரு ஏழைகளுக்கு உதவி வந்துட்டு இருக்காரு அண்ட் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்வது உண்டு அந்த வகையில சமீபத்தில் ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் டிவி பாலா வந்து இதெல்லாம் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் விஜய் டிவி தான் அவங்க அடுத்த ஹீரோவை உருவாக்க பார்க்குறாங்க எப்படி சிவகார்த்திகேயனை உருவாக்கி அவர் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ அதே மாதிரி பாலாவை கொண்டு வர பார்க்குறாங்க அதனால தான் பாலா தொடர்ந்து மக்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருந்தார் அவருக்கு இந்த அளவுக்கு பணம் எங்கே வந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் விஜய் டிவி தான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு படம் பண்ண போகிறாரு அது ராகவலரன்ஸ் மாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார் இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு தான் அவர் வந்துட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அவர் படம் நல்லா போகணுன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லி காட்டி இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது ப்ரீ பிளான்டா இல்லை அவர் அவர்கிட்ட இருக்கிறத வச்சு உதவுறாரா உங்களோட டாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க